Exercise 5.2. If the points A 2, 2, B -2, -3, C 1, -3, and D X, Y form a parallelogram, then find the value of X and Y. ये नालू पॉइंट वंदु कुड़ुत्तिर कांगा, इदु वंदु वर parallelogram अपड़ी नुदु सोली टांगा. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கனா, நம்ம வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதாவது பாலோகிராம் போட்டுக்கோங்க, இந்த சைட்ஸ் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணுங்க. பாலோகிராமில் டயகோனல்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டயகோனல்ஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து காமனாக வந்து இருக்கும், சரிங்களா? அதாவது ஒரு டயகோனலில் ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு வந்து எடுத்துட்டிங்கன்னா, இன்னொரு டயகோனலில் மிட் பாயிண்ட் அப்படின்னு வந்து எடுத்துட்டிங்கன்னா, இந்த ரெண்டு டயகோனல் இன்டர்செக்டர் ஆகிற பாயிண்ட் வந்து அந்த மிட் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். லெட் த வெர்டிசஸ் பி ஏ 2, 2, பி -2, -3, சி 1, -3, அண்ட் டி எக்ஸ், ஒய். சின்ஸ் இட் இஸ் அ parallelogram, opposite sides are equal. And diagonals bisect each other. At common point. அதாவது midpoint வந்து இன்டர்செக்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இதுதான் ஒரு பேரலோகிராம் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி, இதில் வந்து என்னது, ஏபி வந்து சிடிக்கு வந்து பேரலாக வந்துருக்கும், அதே மாதிரி பிசி வந்து ஏடிக்கு வந்து பேரலாக வந்துருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து டயகோனல் வந்து என்னது, ஏசி. இப்போ டயகோனல் ஏசின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே மாதிரி பிடி வந்து என்னது, அது வந்து இன்னொரு டயகோனல், அதோட மிட் பாயிண்ட் வந்து எம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோன்னா, ரெண்டுக்கும் காமனான மிட் பாயிண்ட் தான் வந்து இருக்கும். ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஸோ இங்கே வந்து ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2, 2, சி வந்து 1, -3. ஸோ இப்போ இது வந்து X1, Y1, X2, Y2. மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி, எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 வந்து பண்ணணும், ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கும்போது. அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி டிவைடட் பை 2. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. பிடியோட மிட் பாயிண்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு X1 + X2 / 2, Y1 + Y2 / 2. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பிடியோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது X + X2 அப்படின்னா X2 வந்து என்னது, -2 தான் இருக்கு, ஸோ -2 வந்து போட்டுக்கோங்க, டிவைடட் பை 2, Y1 + Y2. Y1 வந்து ஒய், Y2 வந்து என்னது, -3 கொடுத்துருக்காங்க, ஸோ -3/2. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசிக்கு வந்து ஈக்குவல். இப்போ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ X1 இருக்கா, 2 இருக்குது, ஸோ 1 இருக்குது, ஸோ 2 + 1/2, நெக்ஸ்ட்டு 2 இங்கே இருக்குது, இங்கே ஒரு -3 இருக்குது, 2 - 3/2. ஸோ X - 2/2 Y - 3/2 is equal to 2 + 1 வந்து என்னது, 3 by 2, -1/2. ஸோ இப்போ வந்து ரெண்டையும் வந்து தனித்தனியாக ஈக்குவேட் வந்து பண்ணுங்க, அதாவது எக்ஸ் வந்து எக்ஸுக்கு வந்து ஈக்குவல்,
எக்ஸ் மைனஸ் ஆஃப் டூ பை டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ. டினாமினேட்டரில் இருக்கிறது கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. தெர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, த்ரீ பிளஸ் டூ, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ சிமிலர்லி ஒய் வந்து கண்டுபிடிங்க. ஒய் மைனஸ் ஆஃப் த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒன் பை டூ. டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து கேன்சல் ஆயிரும். ஒய் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒன். தெர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அங்கிட்டு போகும்போது இந்த மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீயாக வந்து மாறிடும். ஸோ வந்து டூவு. ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கண்டுபிடிச்சாச்சு இந்த மெத்தடில். தேர்ஃபோர் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ இதுதான் அந்த ஆன்சர், சரிங்களா? ஸோ ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 5.2, ப்ராப்ளம் நம்பர் 12. லெட் ஏபிசிடி ஆர் தி பாயிண்ட்ஸ் ஷோ தட் ஏபிசிடி இஸ் அ ட்ரெபீசியம். இங்கே நாலு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரெபீசியம் வந்து மேக் அவுட் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், ட்ரெபீசியத்துக்கு வந்து ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக வந்து இருக்கும், சரிங்களா? பட் ஆனால் அதர் டூ சைட்ஸ் வந்து பேரலாக வந்து இருக்காது. இதை ப்ரூவ் பண்ணாலே நம்ம வந்து அது வந்து ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணலாம். இப்போது ரெண்டு சைட் பேரலாக வந்து இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸ், அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நாலு டிஃப்ரெண்ட் ஸ்லோப்ஸ் வந்து கண்டுபிடிங்க, எந்த ரெண்டு ஸ்லோப்ஸ் மட்டும் ஈக்குவலாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள், சரிங்களா? அந்த ஸ்லோப்ஸ் வந்து பேரலாக வந்து இருக்குது, அந்த சைட்ஸ் பேரலாக வந்து இருக்குது, மித்த சைட்ஸ் வந்து பேரலாக இல்லை அப்படின்னு வந்து அர்த்தம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பேரலல் சைட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக வந்து இருக்காது. ஸோ இப்போ ஏபிசிடி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா சிடி இஸ் பேரலல் டு ஏபி, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஃபார் அ ட்ரெபீசியம் ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஃபார் அ ட்ரெபீசியம் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் ஸ்லோப் ஆஃப் ஏபி. இதை வந்து எம் ஒன் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஃபார்முலா வந்து என்னது, ஒய் டூ மைனஸ் ஆஃப் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒன். இப்போ ஏபி, ஏ வந்து என்னது, த்ரீ கமா மைனஸ் ஃபோரு, பி வந்து நைன் கமா மைனஸ் ஃபோரு. ஸோ இது வந்து என்னது, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய் டூ வந்து என்னது மைனஸ் ஃபோர். ஸோ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஆஃப் ஒய் ஒன் வந்து மைனஸ் ஆஃப் ஃபோர். ஸோ ப்ளஸ் ஃபோராக வந்து மாறிடும், சரிங்களா? டிவைடட் பை எக்ஸ் டூ வந்து என்னது நைனு. ஸோ நைன் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் வந்து என்னது த்ரீ. ஸோ த்ரீ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர், இது ஜீரோ ஆகிடுமா, டிவைடட் பை நைன் மைனஸ் ஆஃப் த்ரீ வந்து சிக்ஸு. ஜீரோ பை ஜீரோ, ஜீரோ பை எனி திங் இஸ் ஜீரோ. ஸோ ஜீரோ. ஸோ இதுதான் வந்து என்னது எம் ஒன். இதே மாதிரி இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் பிசி வந்து கண்டுபிடிங்க, எம் டூ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதே ஃபார்முலா தான், ஒய் டூ மைனஸ் ஆஃப் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒன். இப்போ பியோட பாயிண்ட்ஸ் வந்து என்னது நைன் கமா மைனஸ் ஃபோரு. இப்போ சியோட பாயிண்ட்ஸ் வந்து ஃபைவ் கமா மைனஸ் ஆஃப் செவன். ஸோ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய் டூ வந்து என்னது மைனஸ் செவன். ஸோ மைனஸ் செவன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் வந்து இருக்குது. ஸோ வந்து இது வந்து ப்ளஸ் ஃபோராக வந்து மாறிடும், சரிங்களா? டிவைடட் பை இங்கே எக்ஸ் டூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபைவ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் வந்து நைன். இப்போ மைனஸ் செவன் ப்ளஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ வந்து கிடைக்கும். ஸோ மைனஸ் த்ரீ டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் ஆஃப் நைன் வந்து என்ன கிடைக்கும், மைனஸ் ஆஃப் ஃபோர் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு வெறும் த்ரீ பை ஃபோர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் ஸ்லோப் எம் டூ. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி, அது வந்து எம் த்ரீ அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ சியோட வேல்யூஸ் வந்து என்னது ஃபைவ் கமா மைனஸ் செவனு. நெக்ஸ்ட் டியோட வேல்யூ வந்து என்னது செவன் கமா மைனஸ் செவன். ஸோ இப்போ ஒய் டூ மைனஸ் ஆஃப் ஒய் ஒன் டிவைடட் பை
एक्स टू माइनस ऑफ एक्स वन सो इप्पो सब्स्टिट्यूट पनंगा इधर एक्स वन वाई वन इधर एक्स टू वाई टू y2 வந்து என்னது minus 7 so minus 7 minus of y1 சரிங்களா so minus of y1 னா இங்க ஏற்கனவே minus 7 இருக்கு plus 7 வந்து மாறிடும் divided by x2 வந்து 7 சரிங்களா minus of x1 வந்து minus of 5 so that is equal to minus 7 plus 7 0 ஆயிடும் 7 minus of 5 வந்து 2 0 by anything is 0 so slope வந்து பாத்தீங்கன்னா cd ஓட slope வந்து 0 next வந்து slope of என்ன கண்டுபிடிக்கணும் cd கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து ad வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ad இது வந்து m4 அப்படினு வந்து எடுத்துக்கலாம் a ஓட பாயிண்ட்ஸ் வந்து என்னது 3, -4 d ஓட பாயிண்ட்ஸ் வந்து 7, -7 so இது x1 y1 இது x2 y2 so slope oda formula y2 minus y1 divided by x2 minus of x1 ipo points a substitute pannunga y2 ku badala enna eludhanum minus 7 vandu eludhanum seringla minus 7 y1 ku badala minus of 4 vandirukku so plus 4 ah vandu maaridum inge divided by x2 vandu 7 7 inge vandu enadhu minus of 3 so that is equal to minus 7 plus 4 minus of 3 divided by 7 minus of 3 vandu 4 so इधर दाम देना दे m4 minus 3 by 4 इप्पो उन्हें पातो ना इधर ल येंदर रेंड वैल्यू इक्वल आ रखे इंदर रेंड जीरो उन्हें इक्वल आ रखे अभी ना अंदर साइड्स पैरेलल आ रखे अभी नों द अर्थो so इंदर साइड्स से ab यों cd यों उन्हें पैरेलल since m1 is equal to m3 side ab is parallel to side cd சரிங்களா சோ இது ரெண்டும் வந்து பாருங்க ஈக்குவலா வந்து இல்ல ஒரே ஒரு pair of sides தான் ஈக்குவலா வந்து இருக்கு இதுதான் ட்ரெபீசியத்துக்கான நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி சரிங்களா therefore ab cd is a trapezium அதாவது m2 m4 இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுனா இது வந்து parallelogram வந்து மாறி இருக்கும் பட் இல்லாதனால இது வந்து என்னது ட்ரெபீசியம் Exercise 5.2, problem number 13. A quadrilateral has vertices at A, B, C, D. Show that the midpoints of the sides form a parallelogram. இங்கே ஒரு quadrilateral வந்து குடுத்திருக்காங்க, அதோட vertices வந்து குடுத்திருக்காங்க. இந்த sides ஓட midpoints வந்து இருக்கு பத்திங்களா, அதை வந்து நம்ம connect பண்ணும்னா, அது வந்து ஒரு parallelogram make பண்ணுது, அப்படின்றுது, proof பண்ண சொல்லிருக்காங்க. So, எப்படி பண்ணுது, அப்படின்றுது, பார்க்கலாம். First, இந்த values வந்து graphல வந்து plot பண்ணுங்க, சரிங்களா? So plot பண்ணீங்க அப்படி வந்து கிடைக்கும் இதோட values so இது x x dash y y dash so a வந்து minus 4, minus 2 கொடுத்திருக்காங்க so எங்க இருக்கும் ஜெனரலா minus ரெண்டுமே minus axis வந்து இங்க வந்து இருக்கும் so minus 4, minus of 2 next 5, minus 1 x வந்து positive y வந்து negative சரிங்களா so 5 comma minus 1 இங்க வந்து இருக்கும் next is c 6 comma 5 6 comma 5 இங்க வந்து இருக்கும் next d வந்து minus 7 comma 6 minus 7 இங்கிட்டு இருக்கும் comma 6 so இந்த மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா சோ இது a b c and d ஆன்டி clockwiseல தான் இருக்கு கரெக்ட்டா வந்திருக்கு சோ ஃபர்ஸ்ட் இது வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்கனா இதோட மிட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு parallelogram make out பண்ணுது அப்படினு வந்து சொல்லிருக்காங்க சோ மிட் பாயிண்ட் வந்து ad காணது வந்து இது அப்படினு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி AB காண மிட் பாயிண்ட் வந்து இங்க அப்படினு வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து E அப்படினு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி BC குறிய மிட் பாயிண்ட் வந்து F
அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சிடி சிடிக்குரிய மிட் பாயிண்ட் வந்து இங்கே நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இஎஃப் இது ஜி இது வந்து ஹச், இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஃபிகர். ஸோ இப்போ வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த ஏபிசிடி வந்துருக்கு பார்த்தீங்களா, இது பேலோகிராம் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆப்போசிட்ஸ் பேலலா, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேலலா இருக்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். பேலோகிராம்க்கு வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், அதாவது மிட் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, டயகனல்ஸோட மிட் பாயிண்ட் இது ஹச்எஃப், இதான் ஒரு டயகனல், இதோட மிட் பாயிண்ட் எம்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஜிஎம் வந்து கனெக்ட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மிட் பாயிண்ட்டும் எம்மு சரிங்களா. ஸோ ரெண்டு டயகனல்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து காமன் பாயிண்ட் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பேலோகிராம் அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கானதை வந்து பண்ணுங்க, என்னெல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இஎஃப்ஜிஹெச் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல, அது கண்டுபிடிச்சா தானே பேலோகிராம் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ மிட் பாயிண்டோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. மிட் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டிவைடட் பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாலு மிட் பாயிண்ட்ஸையும் வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து என்னது இ இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ். ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூவா, ஸோ ஒய் ஒன் வந்து மைனஸ் டூ மைனஸ் ஒன், ஸோ மைனஸ் டூ மைனஸ் ஒன் பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ன கிடைக்கும், ஒன் பை டூ வந்து கிடைக்கும். ஸோ ஒன் பை டூ கமா மைனஸ் டூ மைனஸ் ஒன் வந்து மைனஸ் த்ரீ பை டூ. ஸோ இதுதான் இயோட பாயிண்ட். இதே மாதிரி மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி வந்து என்னது எஃப் சரிங்களா. ஸோ இப்போ வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸு, ஸோ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் பை டூ கமா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ், ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் லெவனா, ஸோ லெவன் பை டூ கமா இது வந்து ஃபோர் பை டூ. இதை டிவைட் பண்ண வேணாம், ஏன்னா ஏற்கனவே எல்லா இடத்துலையும் டூ டூவாக இருக்கனால ஃபோர் பை டூ அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி, சிடி வந்து என்னது ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் செவன் ப்ளஸ் சிக்ஸ், மைனஸ் செவன் ப்ளஸ் சிக்ஸ் பை டூ கமா நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன்னா, ஸோ மைனஸ் ஒன் பை டூ கமா சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வந்து லெவன், லெவன் பை டூ. ஸோ இது வந்து ஜி. இப்போ நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி, இது வந்து என்னது ஹச், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர், ஸோ மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர் பை டூ கமா சிக்ஸ் அண்ட் மைனஸ் டூ, 6 minus 2 by 2. So that is equal to minus 7 minus 4, minus 11 by 2. 6 minus of 2, 4 by 2. So இப்போ நாலு பாயிண்ட்ஸையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த நாலு பாயிண்ட்ஸ் வந்து பேலோகிராம் மேக் பண்ணுது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்லோப் ஆஃப் இஎஃப், அதாவது ஸ்லோப் ஆஃப் இஎஃப் வந்து கண்டுபிடிங்க, இது வந்து ஹச் ஜிக்கு வந்து ஈக்குவலா அப்படின்னு வந்து பாருங்க சரிங்களா. இப்போ வந்து என்னது ஸ்லோப் ஆஃப் இஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இயோட பாயிண்ட் வந்து என்னது ஒன் பை டூ மைனஸ் த்ரீ பை டூ, எஃப் வந்து என்னது லெவன் பை டூ ஃபோர் பை டூ. ஸோ இதுக்கான ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸ்லோப் ஆஃப் இஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து என்னது ஒய் டூ மைனஸ் ஆஃப் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒன். ஸோ இப்போ வந்து ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய் டூ மைனஸ் ஆஃப் ஒய் ஒன், இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ இப்போ வந்து ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கலாமா, ஒய் டூ மைனஸ் ஆஃப் ஒய் ஒன்னா என்ன அர்த்தம், அதாவது ஃபோர் பை டூ மைனஸ் ஆஃப் த்ரீ பை டூ. ஸோ ப்ளஸ்ஸாக வந்து மறுபடியும் ப்ளஸ் த்ரீ பை டூ டிவைடட் பை எக்ஸ் டூ வந்து என்னது லெவன் பை டூ,
So 11 by 2 minus of x1 so minus of 1 by 2. So inge vandu common a 2 eduthukalam 4 plus 3 7. Adhe madri inge vandu common a keela 2 eduthukalam 11 minus of 1 10. So idha vandu divide panninga ungalku vandu enna kadaikum 7 by 10 vandu kadaikum seringla. So idhu வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன் தான் வந்து என்னது ஸ்லோப் இஎஃப். இதே மாதிரி இப்போ வந்து ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், எஃப் அண்ட் ஜி வந்து எடுத்துக்கோங்க. இதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் ஒய் டூ மைனஸ் ஆஃப் ஒய் ஒன் அதாவது 11 பை டூ மைனஸ் ஆஃப் 4 பை டூ டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ஆஃப் 1 பை டூ மைனஸ் ஆஃப் 11 பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் ஆஃப் 4 வந்து 7 செவன் பை டூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் 11 மைனஸ் 12 வந்து கிடைக்கும். மைனஸ் 12 பை டூ மேலே போகும்போது 2 பை மைனஸ் ஆஃப் 12 வந்து கிடைக்கும். 2 2 கேன்சல் ஆயிரும் 7 பை மைனஸ் 12. ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஜிஹெச் அதாவது ஜிஹெச் இந்த ரெண்டும் இப்போ எடுத்தீங்கன்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் வந்து என்ன கிடைக்கும் 4 பை டூ மைனஸ் ஆஃப் 11 பை டூ டிவைடட் பை மைனஸ் ஆஃப் 11 பை டூ ப்ளஸ் 1 பை டூ அதாவது மைனஸ் 1 பை டூ இருக்குது அது வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் ஆஃப் 11 வந்து மைனஸ் 7 பை டூ டிவைடட் பை இங்கே வந்து மைனஸ் 10 சரிங்களா பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 பை டூ இன்டூ 2 பை 10 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. ஸோ 2 இங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 7 பை 10. ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்லோப் ஆஃப் ஜிஹெச். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஹச் இ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க ஹச்சும் இங்கே இருக்க இயும் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த இயும். ஸோ கம்பேர் பண்ணுங்கள் 4 பை 2 மைனஸ் ஆஃப் 3 பை 2 வந்து ப்ளஸ் 3 பை 2 ஆயிரும். ஸோ டிவைடட் பை மைனஸ் ஆஃப் 11 பை 2 மைனஸ் ஆஃப் 1 பை 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 பை 2 பை மைனஸ் ஆஃப் 12 பை 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 பை 2 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 2 பை 12. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 பை 12. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் இஎஃப் வந்து என்னது 7 பை 10 இதுவும் ஸ்லோப் ஆஃப் ஜிஹெச் ரெண்டும் வந்து சேமாக வந்து இருக்குது. ஸோ ரெண்டு சைட்ஸ் வந்து பேரலலா தின்ஸ் ஸ்லோப் இஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஜிஹெச் இஎஃப் இஸ் பேரலல் டு ஜிஹெச் சின்ஸ் ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஹச்இ எஃப்ஜி இஸ் பேரலல் டு ஹச்இ. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போது நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ டயகனல்ஸோட மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் வந்து என்னது ஹச்எஃப். ஸோ ஹச் எங்கே இருக்குது இங்கே இருக்குது எஃப் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுதோட மிட் பாயிண்ட்டை வந்து எடுங்க இங்கே இருக்குது வேல்யூஸ் சரிங்களா. ஸோ என்ன கிடைக்கும் 11 பை 2 மைனஸ் ஆஃப் 11 பை 2 ஜீரோ ஆகிடுமா. ஸோ ஜீரோ தான் கிடைக்கும். இப்போ எஃப் என்ன கிடைக்கும் 4 பை 2 வந்து இருக்குது ப்ளஸ் 4 பை 2 சரிங்களா டிவைடட் பை 2வா மிட் பாயிண்ட்டில். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா வந்து இங்கே வந்து இருக்குது சரிங்களா. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0, 4 ப்ளஸ் 4 வந்து 8 8 பை 2 வந்து இருக்குது டிவைடட் பை 2. ஸோ 8 பை 2 பை 2. ஸோ 8 பை 2 வந்து 4 4 பை 2 வந்து திரும்ப வந்து 2 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0, 2. ஓ இதே மாதிரி மிட் பாயிண்ட் ஆஃப் ஹச்எஃப் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது டயகோனல் ஜிஇ சரிங்களா. ஸோ ஜிஇ இஸ் ஈக்குவல் டு என்னது ஜி எங்கே இருக்குது இங்கே இருக்குது இ வந்து இங்கே இருக்குது. ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து மிட் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிங்க.
ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ அது வந்து ஜீரோ கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு எக்ஸோடது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து ஒய்யோடது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது லெவன் பை டூ மைனஸ் ஆஃப் த்ரீ பை டூ டிவைடட் பை டூ, சரிங்களா. லெவன் மைனஸ் ஆஃப் த்ரீ வந்து என்னது எயிட், எயிட் பை டூ பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எயிட் பை டூ வந்து ஃபோர், ஃபோர் பை டூ வந்து திரும்ப வந்து டூ, ஜீரோ கமா டூ. ஸோ வந்து இங்கே மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ், அதாவது எம், இது வந்து எம்னு தானே எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஒரே வேல்யூ வந்து கிடைக்குது, ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா டூ. ஸோ இது வந்து என்னது, இது வந்து ஒரு பேலோகிராம் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ கடைசியில் வந்து பர்ஃபெக்டாக வந்து எடுத்து எழுதிக்கோங்க, அதாவது இஎஃப் இஸ் பேலல் டு ஜிஹெச், எஃப்ஜி இஸ் பேலல் டு ஹெச்இ, அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஜிஇ. ஹென்ஸ் EFGH forms a parallelogram. So, கடைசியில் வந்து எப்படி எழுதணும், EFGH forms a parallelogram. So, இப்படி வந்து எடுத்து எழுதிட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும், அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும், அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும், லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.